தமிழ் தரப்பு ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்ற கருத்து பேசப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமற்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அவைத் தலைவருமான சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கெல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தரப்பு ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்ற கருத்து பேசப்பட்டு வருகிறது. தமிழ் தரப்புகளில் பேசப்படுகிறது. இன்னும் எங்களுடைய கட்சி ஒரு கட்சியாக கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வரவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையிலே நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு ஊடகத்திற்கு நான் என்னுடைய பேட்டியை கொடுத்திருக்கிறேன், இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறேன். இது எவ்வாறாயினும் நடைமுறை சாத்தியம் ஆகாது. ஒரு பொது வேட்பாளரை தேடி பிடிப்பதற்குள்ளேயே முரண்பாடு பல வந்து சேரும், ஏற்கனவே அப்படி இருக்கிறது. ஆகவே தனிப்பட்ட என்னுடைய கருத்து, பேரம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்க வேண்டும். அந்த பலத்தோடு நாங்கள் பேரம் பேசலாம். ஆனால் ஒரு பொது வேட்பாளர்கள் ஏனைய வேட்பாளர்களோடு நாங்கள் ஒரு சமநிலையை நிற்கிற பொழுது சில சமயங்கள் எங்களுடைய பேரம் பேசல் பலம் குறைவாக இருக்கலாம், அல்லது அவர்கள் எங்களோடு பேரம் பேசாமலும் போகலாம். அவ்வாறான சூழ்நிலை இருப்பதாலே என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது பொது வேட்பாளரை தெரிவு செய்வதிலேயே முடங்கிவிடும் அல்லது சாத்தியமற்றதாக அமையும், அது பிரதேசவாதங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும், தெருவுக்கு எந்த கட்சி சார்ந்தால் எந்த கட்சி அந்த பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடும். ஆகவே எல்லா விதத்திலும் பார்க்கிற பொழுது இது நடைமுறை சாத்தியமற்றது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கட்சியினை கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம், அதுக்கு பிறகு நாங்கள் அதனோடு உடன்படுவதோ இல்லையோ என்பதையும் தீர்மானிக்கலாம்.